சென்னையில் முதல் முறையாக சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் தொடர் நுங்கம்பாக்கம் டென்னிஸ் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வந்தது. இதன் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் செக் குடியரசின் 17வது இளம் வீராங்கனை லிண்டா ஃப்ரூவிடோவா போலாந்தின் மக்தா லினன்டுடன் மோதினார். இப்போட்டியில் முதல் செட்டை 4-6 என்ற கணக்கில் இருந்த லிண்டா பின்னர் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி 6-3, 6-3 என்ற கணக்கில் அடுத்த இரு செட்டுகளையும் கைப்பற்றினார். போட்டியை கண்டு ரசித்த முதலமைச்சர் இதன் மூலம் 4-6, 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் லினன்டை வீழ்த்தி லிண்டா சாம்பியன் பட்டம் வென்றார். WTA சாம்பியன் பட்டத்தை லிண்டா வெல்வது இதுவே முதல் முறையாகும். மேலும் அறிமுக சென்னை ஓபன் தொடரிலும் மகுடம் சூடிய முதல் வீராங்கனை என்ற பெருமையும் லிண்டா பெற்றார். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இறுதிப் போட்டியை ரசிகர்களோடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் கண்டு ரசித்தார். முன்னதாக நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் கனடாவின் தாப்ரோஸ்கி பிரேசிலின் ஸ்டெஃபானி 6-1, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் ரஷ்யாவின் அன்னா லின்கோவா ஜார்ஜியாவின் நடிலா ஜலாமிட்ஸை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றது. நிறைவு நிகழ்ச்சியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற லிண்டாவுக்கு 2ம் இடம் பிடித்த லினன்ட்டுக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அமைச்சர் KN நேரு காசோலைகளை வழங்கினார். இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இணைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கேடயம் வழங்கி திமுக MP RR ராசா காசோலை வழங்கினார். 2வது இடம் பிடித்த இணைக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேடயம் வழங்க தூத்துக்குடி MP கனிமொழி காசோலை வழங்கி பாராட்டு தெரிவித்தார்.